எங்கு நல்லது நடக்க வேண்டும், எத்தியோப்பியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றாலும் அங்கு நான் இருப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தை தான் மிக முக்கியமான மனிதநேய சிந்தனையுடைய ஒரு அற்புதமான வார்த்தை என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அங்கே இருக்கக்கூடிய கிட்டங்கியை உடைச்சி அங்கேருந்து பொருள்களை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற உத்தரவை எங்கோ இருந்து பிறப்பிக்கிற மனிதநேய பண்பாட்டை அவரிடம் தெரிந்து கொள்ள முடிந்தது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். மகாகவி பாரதி கடையத்தில் கொஞ்ச காலம் வாழ்கிறார். கடையத்தில் அவர் வாழ்கிற போது அங்கு பஞ்சம், தமிழ்நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழலில் பாரதி கடையத்தில் இருக்கிறார். கடையத்தில் இருக்கும்போது பஞ்சமாக இருக்கிறது. ஒரு செல்வந்தருடைய வீட்டில் அவருடைய குடோனில் ஏராளமான நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அவை பூட்டி வைக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்படாமல் இருக்க ஒரு சூழ்நிலையில் மகாகவி பாரதிக்கு இந்த தகவல் கிடைக்கிறது. மகாகவி பாரதி இதை கேள்விப்பட்டு மக்களையெல்லாம் அங்கு மூட்டை இருக்கிறது, நெல் இருக்கிறது, நீ ஏன் பட்டினியாக இருக்கிறாய், வா போவோம் என்று பாரதி எல்லோரையும் அழைத்து கொண்டு கடையத்தில் இருக்கிற மக்களையெல்லாம் அழைத்து கொண்டு அந்த செல்வந்தருடைய வீட்டில் போய் அந்த பூட்டை உடைத்து அந்த நெல் மூட்டைகளை எல்லாம் எடுத்து மக்களுக்கு வாரி வழங்குகிறவனாக பாரதி, மகாகவி பாரதி நிற்கிறான். அந்த செய்தி எனக்கு ஞாபகம் வந்தது. ஏனென்றால் மகாகவி பாரதி என்ன செய்தானோ அதைத்தான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்களோ அதைத்தான் சங்க இலக்கியத்திலே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதமான மனிதநேய சிந்தனை தான் தமிழருக்குரிய உயரிய பண்பாடு. இந்த அற்புதமான பண்பாட்டை நாம் காக்க வேண்டும். மிக சிறந்த புத்தகங்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றன. காலையில் தான் புத்தகங்களை எல்லாம் பிரித்து அடுக்கினார்கள். நான் உள்ளே நுழைந்தேன். உள்ளே நுழைகிற போது அப்பா தீபாவளி பண்டிகைக்கு புத்தாடை வாங்கி வந்து பையை பிரிக்கிற போது ஒரு குழந்தைக்கு என்ன மகிழ்ச்சி உணர்வு ஏற்படுமோ அது போன்ற ஒரு மகிழ்ச்சி உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அந்த புத்தக வாசனையை நான் நுகர்ந்தேன். அற்புதமான புத்தகங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். புயலில் ஒரு தோணி என்கிற பா சிங்காரம் எழுதிய ஒரு அற்புதமான ஒரு நாவல் இங்கே இருக்கிறது, பார்த்தேன். அதை எல்லோரும் படிக்க வேண்டாம். பா சிங்காரம் தமிழில் இரண்டு நாவல்கள் தான் எழுதியிருக்கிறார். ஆனால் மிக சிறந்த ஒரு படைப்பு. இந்த படைப்பெல்லாம் இங்கே காண கிடைக்கிறது. ஜெயகாந்தனுடைய மிக அற்புதமான படைப்புகள், கம்பராமாயணம் குறித்த மிக பல மிக முக்கியமான பதிப்புகள் எல்லாம் இங்கே நிறைய கிடைக்கிறது. புதுக்கோட்டை புத்தகங்களை உருவாக்கிய ஒரு நகரம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் புத்தகங்களே வெளியிடக்கூடிய முடியாத பேச்சுரிமை எழுத்துரிமை மறுக்கப்பட்டிருந்த ஒரு காலகட்டத்தில் புதுக்கோட்டை சமஸ்தானமாக இருந்த காரணத்தினால் ஏராளமான எழுத்தாளர்கள் புதுக்கோட்டைக்கு வந்து புத்தகம் போட்ட ஒரு மிகப்பெரிய பெருமை புதுக்கோட்டைக்கு உண்டு. கண்ணதாசன் தன்னுடைய இலக்கிய பயணத்தை இங்கிருந்து தான் துவங்கினார். அப்படிப்பட்ட புதுக்கோட்டைக்கும் புத்தகத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எழுத்தாளர் வள்ளிக்கண்ணன் நடந்தே நம்முடைய புதுக்கோட்டைக்கு வந்து அவருடைய படைப்புகளை முதன் முதலாக புதுக்கோட்டையில் தான் பதிவு செய்தார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எழுத்தாளர் மேலாண்மை பொன்னுச்சாமி என்கிற மிக அற்புதமான எழுத்தாளரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் முதலில் வெளியிட்ட தொகுப்பு இந்த புதுக்கோட்டை மண்ணில் மீரா பதிப்பகத்திலிருந்து தான் வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு அவர் சாகித்ய அகாடமி விருதையெல்லாம் பெற்றார். அப்படிப்பட்ட நம்முடைய பெருமை மிகு புதுக்கோட்டையில் பல கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்க வேண்டும். வாங்கிய புத்தகங்களை எல்லாம் நாம் தவறாது படிக்க வேண்டும். நம்முடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை பாதுகாக்கிற நல்ல புத்தகங்களை எல்லாம் வாசிக்க வேண்டும். புதுக்கோட்டை என்பது புகழ் கோட்டை என்பதை நிரூபிக்கிற விழாவாக இந்த விழா அமைந்திருக்கிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.